ஹாய் கைஸ், நம்ம சேனலில் பார்த்தா எப்படி ஆன்லைனில் ஜெனியூனோ இல்லை பணம் சம்பாதிக்கணும் ஏகப்பட்ட வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். நான் என்னுடைய மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸில் நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட சொல்கிற விஷயம் என்னென்னா, நிறைய புக்ஸ் படிங்க அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் எதனால் உங்களை புக்ஸ் படிக்க சொல்கிறேன், ஏன் புக்ஸ் படிக்கணும், நான் எப்படி புக்ஸ் படிக்க ஆரம்பித்தேன், புக்ஸ் படித்ததுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன், புக்ஸ் படித்தனால என்னென்ன அட்வான்டேஜ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ஏன் புக்ஸ் படிக்க சொல்கிறேன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆத்தர் வந்து ஒரு புக்கு எழுதுறாருன்னா கண்டிப்பாக அவர் குறைஞ்சபோச்ச ஒரு 2 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ் ரிசர்ச் பண்ணி தான் எழுதிப்பார். ஸோ அவர் வந்து 3 வருஷம் ரிசர்ச் பண்ண விஷயங்களை நம்ம அந்த புக்கு படிக்கிற 2 ஹவர்ஸில் கற்றுக்குறோம். ஸோ ஒருத்தவங்களோட 3 இயர்ஸ் உழைப்பு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு 2 மணி நேரத்தில் 3 மணி நேரத்தில் கற்றுக்குறீங்க. இதை விட ஒரு அட்வான்டேஜ் இருக்கவே முடியாது. ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் திங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆத்தர் வந்து ஒரு புக் எழுதுறாருனா கண்டிப்பாக அவர் வந்து அந்த புக் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபினான்ஸ் ரிலேட்டட் எழுதுனான்னா கண்டிப்பாக அவர் ஃபினான்ஸில் ஒரு எக்ஸ்பர்ட்டாவோ இல்லை இன்டர்மீடியேட்டாவோ இல்லை அவர் ஒரு பிஸ்னஸ்மேன் தட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவர் எழுதியிருப்பார். ஸோ அவரோட அந்த வேல்யூபுளான நாலேஜை கெட் பண்ணிக்கலாம், நம்ம ஈஸியாக கெட் பண்ணிக்கலாம் வித் 3 ஹவர்ஸில். தேர்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, நம்ம ஒரு ஃபீல்டில் சைன் ஆகணும். உதாரணத்துக்கு நான் வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன், எப்படி சேல்ஸ் பண்ணுறேன்னு தெரியல, எப்படி மார்க்கெட் பண்ணுறேன்னு தெரியலனா, நம்ம சீனியர் அண்ட் ஜூனியர்கிட்ட போய் நம்ம ஹெல்ப் கேட்குற விட நம்ம இந்த மாதிரி புக்ஸை ரெஃபர் பண்ணுற விட, அதாவது அந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் ஒரு சீனியராக இருப்பாங்க, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, அவங்க எழுதுன புக்ஸை வந்து படிக்கிறது மூலமாக நம்ம அந்த நாலேஜை வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். நான் அதாவது இந்த என்ன சொல்ல வரேன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ட்டை கேட்காதீங்கன்னு சொல்ல வரல, நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு சைன் ஆகிற விட இந்த புக்கு படித்து சைன் ஆகிறது இன்னும் உங்களோட டயத்தை வந்து மிச்சப்படுத்தும். இந்த புக்ஸ் படிக்கிறது உங்களோட வேல்யூபுளான டயத்தை மிச்சப்படுத்தும். அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு 4 ஆர் 5 இயர்ஸ் தயாரித்துக்கிற மூலம் எடுத்துக்கிறீங்க, பட் இந்த புக்ஸை படிக்கிற மூலமாக நீங்கள் ஜஸ்ட் 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ்லேயே அந்த விஷயத்தை வந்து கற்றுக்கிறீங்க. இதன் மூலமாக வந்து உங்களோட 4 இயர்ஸ் அண்ட் 5 இயர்ஸ் வந்து மிச்சம் ஆகுது. இதை தான் நான் அந்த எண்ட் ஆஃப் த இதில் சொல்ல வரேன். அண்ட் ஃபைனல் இம்பார்ட்டன்ஸ் இப்போ என்னென்னா, நம்ம நவ்ய டேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்மார்ட் ஆக்டிவிட்டி, அதாவது மொபைல்ஸு லேப்டாப் இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் ஸ்மார்ட் டிவைஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம மைண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப மழுகாயிடுச்சு. நீங்கள் ஒன்ஸ் ஒரு டெய்லி ஒரு 1/2 ஹவர்ஸ் புக்ஸ் படிக்கிற மூலமாக கண்டிப்பாக உங்கள் மைண்டை வந்து ரிஃப்ரெஷ் பண்ண முடியும், நீங்கள் நிறையா விஷயங்கள் கற்றுக்கிற முடியும். இப்போ எப்படி புக்ஸ் படிக்கிற ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்ல வரேன். ஒரு பொதுவாக ஒரு புக்ஸ் படிக்கிறோம்னா நம்மள என்ன பொதுவான ஒரு தப்பு பண்ணுவாங்கன்னா, எடுத்த முதல் நாளே ஒரு புக்கை ஃபுல்லாக படிக்கணும்னு நினைப்பாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க, நான் சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுவேன். இதை வந்து ஆங்கிலத்தில் பேபி ஸ்டெப்புன்னு சொல்லுவாங்க. பேபி ஸ்டெப்னா என்னென்னா, ஒரு குழந்தை பிறக்கும், பிறந்து வந்து ஃபஸ்ட்டு வந்து கையை காலை ஆட்டும், அப்புறம் குப்பரக்கா படுக்கும், அப்புறம் நடக்கும், அப்புறம் ஓடும். நம்ம வந்து நீ ஒரே நாளில் ஒரு புக்கை படிக்கணும்னு சொல்லிட்டு ஓடுறது சமம். நீங்கள் எடுத்த உடனே ஓட டைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியாது. என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு புக்ஸ் படிக்கிற ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ணால் மொதல் ஒரு பேஜை படிங்க, ஒரே ஒரு சிங்கிள் பேஜை ஸ்டார்ட் பண்ணுங்கள், தென் நீங்கள் வந்து புக்ஸ் படிக்கிற ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரி ஓகே சார், நான் புக் படிக்க ஆரம்பிக்கிறேன், எந்த மாதிரி புக்ஸை சூஸ் பண்ணுறது? உதாரணத்துக்கு நீங்கள் சேல்ஸ் இருக்கீங்களா, சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் என்ன சூஸ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஃபினான்ஸில் ஒர்க் பண்ணீங்கன்னா ஃபினான்ஸ் ரிலேட்டடாக புக்ஸை படிங்க. இல்லை நீங்கள் டெக் ரிலேட்டடாக இருக்கீங்க, டெக்னாலஜி ரிலேட்டடாக புக்கு படிங்க. இல்லை சார், எனக்கு இதில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு இந்த வீடியோக்கில் நான் பெஸ்ட் லைஃப் சேஞ்சிங் புக்ஸை சஜஷன் பண்ணுறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட புக்ஸ் படிக்கிற ஜேர்னியாக ஸ்டோரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்புறம் மெல்ல மெல்ல உங்களுடைய ஃபீல்டுக்குள்ளே வாங்க. நீங்கள் எப்போ புக்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுடைய ஃபீல்டில் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாளி தண்ணி தான். அதாவது இதை தவிர ஏகப்பட்ட விஷயங்கள் புக்ஸ் படிக்கிறதில் இருக்குது. அப்கமிங் வீடியோஸில் நிறையா புக்ஸ் ரிவ்யூஸும் புக்ஸ் படிக்கிறதில் என்னென்ன குவாலிட்டிஸும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கண்டினியூஸாக சேனல் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.